நம் முன்னோர்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த திதி அமாவாசை திதியாகும். இந்த நாளில் செய்யப்படும் தானம் சகல விதமான பாவங்கள், தோஷங்கள், கஷ்டங்களை நீக்கக்கூடியது என்பார்கள். அதிலும் ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் செய்யப்படும் தானம் மிக உயர்வான பலன்களை நமக்கு தரும். வருடத்தில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய அமாவாசை விரதங்களில் ஆடி அமாவாசையும் ஒன்று. இந்த நாளில் நீர்நிலைகளில் நீராடி பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். விரதமிருந்து முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டும். முன்னோர்களுக்கு படிகளிட்டு வழிபட்ட பிறகு காகத்திற்கு உணவளித்த பிறகுதான் நாம் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். பித்ருக்களுக்கு திதி கொடுத்த பிறகு ஏழைகளுக்கு, பசியால் அவதிப்படுபவர்களுக்கும் அன்னதானம் கொடுத்தால் பித்ருக்களின் ஆசி கிடைக்கும். தானியங்களை தானம் செய்வதால் மகாலட்சுமி மற்றும் அன்னபூரணியின் அருள் கிடைக்கும். ஆடி அமாவாசை நாளில் உப்பை தானம் கொடுப்பதால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிலைத்து இருக்கும். உப்பு, உப்பு கலந்த உணவுகளை தானமாக கொடுப்பதால் இந்த பிறவியிலோ அல்லது முற்பிறவியிலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். தானங்களில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது கோதானம் எனப்படும் பசுதானம். பசுவை தானமாக கொடுப்பதால் பித்ரு சாபங்கள் இருந்தால் நீங்கிவிடும். ஆடி அமாவாசை நாளில் நீங்கள் பயன்படுத்திய ஆடையோ அல்லது புதிய ஆடைகளையோ வசதி இல்லாத ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். இதனால் ஆயுள் விருத்தி ஆகும். வேலையில் ஏற்படும் தடைகள் விலகும். இந்துக்களின் சாஸ்திர முறைப்படி நெய் மிகவும் புனிதமான பொருளாகும். இதை தானமாக கொடுப்பதால் நோய்கள் விலகும். வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய்யை தானமாக கொடுக்க வேண்டும். ஆடி அமாவாசை நாளில் எள் தானம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும். எள்ளினை வடமொழியில் திலம் என்பார்கள். இது மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகின்றது. இதை தானமாக கொடுப்பதால் சகல விதமான பாவங்களும் நீங்கும்.